தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்ற வாக்குக்கு ஏற்ப பல சான்றோர்கள் தோன்றி மக்களுக்கு அருள் புரிந்து உள்ளனர். அவர்களில் ஒருவர் பொட்டி சுவாமி என்கிற பிரம்மானந்த சுவாமிகள். கன்னட சைனிகர் சமூகத்தை சேர்ந்த இவர் இல்வாழ்வை துறந்த உண்மையான துறவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர். காஞ்சி மாநகரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு அழகான கிராமம் முத்தையால்பேட்டை. வேகவதி நதியின் வடகரையில் நீர்வளமும் நிலவளமும் அமைந்த ஊரில் 1824 சித்திரை திங்கள் 11 கோவூர் குடும்ப பரம்பரையில் முத்து செட்டியார், போடி அம்மாள் ஆகியோரின் அருந்தவ பயனால் பொட்டி சுவாமிகள் அவதரித்தார்கள். குழந்தை பருவம் முடித்து பள்ளிக்கு செல்லும் வயது வந்ததும் பெற்றோர் இவரை பள்ளியில் சேர்த்தனர். சில காலம் கல்வி கற்ற பிறகு தன் குலத்தொழிலாகிய கைத்தறி நெசவு தொழிலை தன் பெற்றோருக்கு உதவியாக செய்து வந்தார். விடியற் காலையில் 4 மணிக்கே இவர் உறக்கத்தை விட்டு எழுந்து காலையில் நீராடி நெற்றியில் திருநீறு பூசி வழிபடு இறைவனை வணங்கிவிட்டு நெசவு தொழிலில் ஈடுபடுவார். மாலை வரை வேலை செய்துவிட்டு வேலை முடிந்ததும் நீராடி திருநீறு அணிந்து இறைவனை வழிபடுவார். அன்றியும் தான் நெசவு செய்யும் போதும் நடக்கும் போதும் மற்ற சமயங்களிலும் சிறப்பு வாய்ந்த ஒழுவில் ஒடுக்கம் என்னும் சாத்திரத்தை சிந்தனை செய்து கொண்டு அமைதியாக இருப்பது இவர் வழக்கம். வேறு எந்த கேளிக்கைகளிலும் ஈடுபாடு இல்லாதவராக இருந்தார். மனப்பருவம் எய்தியதும் பெற்றோர் இவருக்கு திருமணம் செய்ய விருப்பம் கொண்டனர். ஓர் நன்னாளில் திருமணம் செய்தும் வைத்தனர். இவருக்கு திருமணமாகி 2 கழித்த பிறகுதான் இவரது மனைவி பருவம் அடைந்தார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து இவருக்கு சாந்தி முகூர்த்தம் செய்ய ஏற்பாடுகள் செய்தனர். குலவழக்கப்படி மணமகளை அலங்கரித்து அறைக்குள் அனுப்பினார்கள். அந்த அறையில் மணமகளை பார்த்த உடனே இவர் முன்னமே பழகிய சாந்தி தாந்தி ஆகிய சமாதி நிலையில் உடன்பாடாகி உடனே அறையை விட்டு வெளியே வந்துவிட்டார். சுவாமிகள் வெளியே சென்றதை கண்டு மணமகள் அறையை விட்டு மருண்டு வெளிவர பெற்றோரும் உறவினரும் மணமகளின் மருட்சிக்கு காரணம் கேட்டனர். சுவாமிகள் வெளியேறிவிட்டதை மணமகள் மூலமாக அறிந்து இரவு முழுவதும் தேடி கிடைக்காததால் வருத்தமுற்றனர். சாந்தி முகூர்த்த அறையை விட்டு வெளியேறிய சுவாமிகள் அருகில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தின் தென்புறத்தில் இருந்த ஓர் இழுப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார்கள். அன்று இரவு முழுவதும் தனித்து தியானத்தில் இருந்து மறுநாள் பகல் முழுவதும் இதே நிலையில் பிற்பகலில் தியான நிலை களைந்ததும் வெறும் கோவணத்துடன் உன்மத்தம் கொண்டவர் போல் உளவ ஆரம்பித்தார். பெற்றோரும் மற்றோரும் இவரை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வரச் செய்த அனைத்து முயற்சிகளும் வீணாயிற்று. இந்நிலையில் தவத்திரு நித்யானந்த சுவாமிகளிடம் உபதேசம் பெற்று சாதனை கைவரப் பெற்றவராய் பிரம்ம நிலையில் அருள் பெற்று தவத்திரு பிரம்மானந்த சுவாமிகள் என்ற திருப்பெயர் கொண்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். அவர் கோவணத்துடன் உன்மத்தம் கொண்டவர் போல் ஊரில் உலாவி வருகின்ற போது ஒரு நாள் அந்நாளைய ஆங்கிலேய சப்கலெக்டர் ஒருவர் குதிரை மேல் சாலையில் போய்க் கொண்டிருந்தார். சுவாமிகள் கோவணத்தோடு சாலையில் உலாவிக் கொண்டு இருந்தார்கள். சுவாமிகளின் மகிமையை அறியாத அந்த ஆங்கிலேய அதிகாரி தன் கையில் இருந்த பிரம்பினால் சுவாமிகளை அடிக்க பிரம்பை ஓங்கினார். அடிக்க கருதி மேலே தூக்கிய கை தாழ்த்த முடியாமல் அப்படியே நின்றுவிட்டது. உடனே அந்த ஆங்கிலேயர் பயந்து, சுவாமி, தங்கள் மகிமையறியாத அடியேன் செய்த பிழையை மன்னித்து அருள வேண்டும் என்று வணங்கி நிற்க கையானது உடனே பழைய நிலையை அடைந்தது. சுவாமிகள் தான் பிறந்த ஊரிலேயே யாசித்துண்ண ஆரம்பித்தார்.
தெருக்களில் உள்ள வீடுகளில் முன்பாக போய் வாயிற்படிக்கு முன்னின்று சோறு சோறு என்ற ஜாதி மத பேதம் இன்றி கேட்பார். வீட்டில் உள்ள பெண்கள் அளிக்கும் உணவில் பிடிசோற்றை அப்படியே அள்ளி மிகவும் விரைவாக உண்டுவிட்டு சில நிமிடங்களில் அவ்விடத்தை விட்டு சென்று விடுவார். தன் மனைவியிடம் கூட சென்று எத்தனையோ முறை சோறு கேட்டு நின்றிருக்கிறார். அந்த அம்மையாரும் அவரை இறைவனை போல் எண்ணி பக்தியுடன் அன்னம் படைத்திருக்கிறார். சுவாமிகளுக்கு தலை தாடி ரோமங்கள் நீண்டு இருக்கும். கோவணம் தவிர வேறு எந்த ஆடையும் அணியமாட்டார். தினமும் வாய்க்கால் அல்லது களத்தில் போய் அப்படியே முழுகி சிறிது நேரம் நீருக்குள் இருந்து நீர் உடம்பிலிருந்து ஒழுக ஒழுக கரையேறி சென்று விடுவார். இவருக்கு வெயில் காலம் மழைக்காலம் என்கிற வேறுபாடே கிடையாது. இவர் இரவு நேரங்களில் வீட்டு திண்ணைகளிலோ மரத்தடியிலோ தங்கி உறங்கியதை பல ஆண்டுகள் வரை யாருமே பார்த்ததில்லை. முத்தையால்பேட்டை, ஐயன்பேட்டை ஆகிய கிராமங்களில்தான் பெரும்பாலும் உலாவிக் கொண்டிருப்பார். மூக்குப்பொடி போடும் பழக்கம் சுவாமிகளுக்கு உண்டு. ஆகையால் மூக்குப்பொடி போடும் ஆட்கள் யாரையாவது பார்த்தால் பொடி பொடி என்று கேட்பார். அவர்கள் பொடி மட்டையை நீட்டினால் ஒரு சிட்டிகை பொடியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை போகும் போக்கில் போட்டுக்கொண்டே போய்விடுவார். மட்டையை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் சுவாமி என்று கையில் கொடுத்தால் அதை வீசி கீழே எறிந்துவிட்டு போய்விடுவார். தனக்கு அடுத்த வேலைக்கு வேண்டும் என்கிற எண்ணம் சுவாமிகளுக்கு கிடையாது. சுவாமிகள் பெரும்பாலும் ஐயன்பேட்டை கீழத்தெருவில் இருந்த அஸ்தலிங்க சுவாமி மடத்தின் திண்ணையில்தான் இரவு நேரங்களில் தங்குவது வழக்கம். சுவாமிகள் தினந்தோறும் தான் அனுபவிக்கும் பேரானந்த சுக வாழ்க்கையின் இன்பத்தில் தன் கையை சிட்டிகை போட்டுக்கொண்டும் கையினால் தொடையை தட்டிக்கொண்டும் ஆனந்தமாக கொஞ்ச தூரம் ஓடுவார்கள். பின்னர் நின்று புன்சிரிப்பாக தனக்குள்ளேயே சிரித்து கொள்வார்கள். வெள்ளத்தால் செய்த அதிரசம் என்றால் அதை விருப்பமாக சாப்பிடுவார். இதை அறிந்த ஊர் மக்கள் சுவாமிகளுக்கு அதிரசம் செய்து கொடுப்பார்கள். சிலர் குறும்புத்தனமாக உளுந்தினால் செய்த வடையை சுவாமிகளிடம் கொடுத்து சுவாமி இது அதிரசம் சாப்பிடுங்கள் என்று கொடுக்க அது அதிரசமாகவே மாறி சுவாமிகள் சாப்பிடுவதை கண்டு சுவாமிகளுக்கு செய்த பிழைக்கு மன்னிப்பு கேட்டு வணங்கி சென்ற சம்பவங்களும் நடந்துள்ளது. சில நாள்களில் சுவாமிகள் வீதியில் உள்ள பலசரக்கு கடைகளுக்குள் தானே சென்று ஒரு பிடி வெல்லமும் ஒரு பிடி உடைத்த கடலையும் எடுத்துக்கொண்டு இரண்டையும் கலந்து சாப்பிட்டு கொண்டே போவார். இப்படி இவர் கடைக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகும் நாளில் கடையில் வியாபாரம் மிகவும் நன்றாக நடக்கும். அதனால் சுவாமிகள் இன்று நம் கடைக்கு வருவார்களா என்று கடைக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். சுவாமிகள் எழுந்தருளி அவருக்கு அன்புடனும் பக்தியுடனும் அன்னமிட்ட குடும்பங்கள் செல்வத்தோடும் சிறப்போடும் வாழ்ந்தன. சுவாமிகள் உறங்கும் பொழுது சுவாமிகளின் நிலையானது கைவேறு கால்வேறு தலைவேறு உடல்வேறாக பிரிந்த நிலையில் இருக்க உறக்கம் களையும் போது அனைத்தும் ஒன்றாக சேரும் அற்புதங்களை எத்தனையோ பேர் கண்டுள்ளனர். சுவாமிகளின் அற்புதங்களையும் செய்கைகளையும் பிரம்மானந்த நிலைகளையும் அறிந்த எத்தனையோ துறவிகள் இவரை வலம் வந்து வணங்கி சுவாமிகளின் ஆசி பெற்று சென்றுள்ளனர். மக்கட்பேறு இல்லாதவர்கள் சுவாமிகள் உண்டு மிஞ்சிய சேடத்தை தாங்கள் உண்டு மக்கட்பேறு பெற்றுள்ளனர். சுவாமிகள் ஜீவன் முக்தி நிலை நீங்கி விவேக முக்தி அடைந்த காலம் ஆங்கில வருஷம் 1915 சித்திரை மாதம் 29 ரேவதி நட்சத்திரம். அன்று காஞ்சிபுரத்திற்கு கீழ்ப்பகுதியில் உள்ள சின்ன காஞ்சிபுரம் பட்டாள தெருவில் உள்ள ஒரு வீட்டில் சுவாமிகள் சென்று சோறு கேட்டார்கள். அவர் சோறு கேட்ட நேரத்தில் அந்த வீட்டில் சோறு தயாராகாததால் சுவாமிகளுக்கு கேழ்வரகு கூழை அன்புடன் படைத்தார்கள். அதை உண்டு அவ்வீதிக்கு வடக்கே சென்று அங்குள்ள தேவராஜ சுவாமி குளத்தில் மூழ்கி எழுந்து ஒரு மரத்தடியில் கிழக்கு முகமாக அங்குள்ள தேவராஜ சுவாமி குளத்தில் மூழ்கி எழுந்து ஒரு மரத்தடியில் கிழக்கு முகமாக தர்ப்பாசனமிட்டு பிரம்மானந்த சுகமாகிய இறைவனடியை சேர்ந்தார்கள். இதை அறிந்த முக்தையால்பேட்டை கன்னட சைனிக சமூக மக்கள் சுவாமிகளின் உடலை காஞ்சிபுரத்திலிருந்து கொண்டு வந்து சுவாமிகள் பெரும்பாலும் தங்கியிருந்த ஐயன்பேட்டை அஸ்தலிங்க சுவாமி மடத்தில் கிடத்தி
அபிஷேகம் செய்து ஆதியில் சுவாமிகள் தியானம் செய்த இழுப்ப மரத்திற்கு அடியில் சமாதி அமைத்து ஒரு சிறிய ஆலயம் கட்டினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சுவாமிகள் இறைவனடி சேர்ந்த நாளாகிய சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம் கூடிய நாளில் முத்தையால்பேட்டையில் உள்ள கன்னட சேனியர் சமூக மக்கள் சுவாமிகளுக்கு குரு பூசை செய்து வருகின்றார்கள். சுவாமிகள் சமாதி அடைந்துள்ள இடத்தில் பொறிக்கடலை வெள்ளம் வைத்து படைத்து தன் குழந்தைகள் 3 வயதுக்கு மேல் பேசாத நிலை மாறி பேசும் நிலை பெற்றதை பலர் அறிவர். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாளில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.